हाय फ्रेंड्स, वेलकम टू ससीस कुकिंग। इनकी ट्रेडिशनल रेसिपी अरसी उपमा एप्डी पन्रतिन पाकला। अदक्कु पच्चरसी रव वीटले एप्डी रेडी पन्नलान पाकला। पच्चरसीय क्लीन पन्नी तन्नीले हाफ एन अवर ऊरा वच्ची तन्निये वडिकट्टिट्टु वेयिल्ले ओरु नाल नल्ला काय वेक्कणुम। मिक्सी जारले कोंजम कोंजमा पोट्टु सुम्मा ओरु 3 सेकंड मट्टुम सुत्तना पोदुम, अरसी रवयायिडुम। मावु जलिक्किर जल्लडैयिल नम्म अरच्चत कोट्टि जलिक्कणुम। இப்படி செய்யறதுனால அரிசி மாவையும் ரவையையும் தனித்தனியாக பிரிச்சிடலாம். இந்த அரிசி ரவையை யூஸ் பண்ணி உப்மா, கொழுக்கட்டை, அடை, இன்னும் நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஜலிக்கும் போது கிடைக்கிற அரிசி மாவை சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோலம் போடவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செஞ்சு 2-3 மாதத்துக்கு தேவையானதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உப்மா ரெடி பண்ண கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பச்சரிசி ரவையை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுக்கணும். வறுத்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பச்சரிசி ரவையை நல்லா வறுக்கணும். ரவை சரியாக வறுபடலைன்னா உப்மா பிசு பிசுன்னு கஞ்சி போல் ஆயிடும். அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு வறுக்கணும். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவைக்கு 3.5 கப் தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு போட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இதில் வெங்காயம் எல்லாம் போடாததுனால பெரும்பாலும் விரத நாட்களில் தான் இதை ரெடி பண்ணுவாங்க. இந்த உப்மா ரவை உப்மா மாதிரி கொழகொழன்னு இருக்காது, உதிரி உதிரியாக தான் வரும். தண்ணி கொதிச்ச உடனேயே வறுத்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு லிட்டை போட்டு மூடிட்டு 10-15 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும். இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் ரொம்ப சிம்பிளாக இந்த உப்மாவை ரெடி பண்ணிடலாம். அடிகனமான பாத்திரத்தில் தான் இந்த உப்மாவை செய்யணும். 1/4 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பச்சரிசி ரவை நல்லா வெந்து வந்திருக்கும். உப்மாவை தேங்காய் சட்னியோடு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாக டைஜஷன் ஆகிற இந்த உப்மாவை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். தாத்தா பாட்டி காலத்து இந்த உப்மாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். சர்க்கரையோடு சாப்பிடவும் இந்த உப்மா டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டு கிட்ஸ் இந்த உப்மாவை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.